ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வேறு லெவலில் ஒரு வீடியோ தான். அதாவது வந்து ரேங்க்டே போட்டு சாவடிக்காமல் இன்றைக்கான வீடியோவில் வந்து சோலோ விசஸ் டூ, அதாவது வேறு லெவலான மேட்ச்னு சொல்லலாம். நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நானாக செத்தது தான் இந்த மேட்ச்சு. வேறு லெவல் காமெடியாக தான் இருக்கும், பாருங்கள். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா எல்லாருமே டுவோ வந்திருப்பாங்க, நான் மட்டும் சோலோ. ஏன்னா நாங்கள் டுவோ தான் இறங்கணும். உள்ளக்கு போகிறப்பவே டீம்மேட்டை வெளியே போக சொல்லியாச்சு. அடுத்து இப்போ சோலோவாக உள்ளக்க இறங்கிட்டு இருக்கேன். நம்மளாட்டி பாருங்கள், என் கூட சைடில் ஒருத்தவங்க இறங்குவாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா இறங்குவாங்க, பாருங்கள். இந்த மேட்ச்சில் முடிஞ்ச அளவுக்கு சர்வே பண்ண பார்ப்போம். சர்வே இல்லை, பீக்லேயே இறங்கிடுவோம். பீக்கில் இறங்கிட்டு அது பேர் சர்வேவா? சர்வே கிடையாது, வேறு லெவலில் கில் பண்ண பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அந்த ட்ரேயை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் அலட்சியமாக தான் இருந்தேன், எல்லாம் சப்பையாக தான் வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா வேறு லெவலில் ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இறங்கியிருந்தானுங்க. ஏன்னா இந்த சீசன் தான் மாறிடுச்சு இல்லை, இது தெரியாமல் நானும் உள்ளே இறங்கி வேறு லெவலில் கலாய்க்கிட்டு இருந்தேன். பார்த்தா அப்போ தான் தெரியுது, சைடில் பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு பேர் இறங்கியிருப்பானுங்க. சே, நம்ம இந்த சைடு கன்று வேறு இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஓடனே. இங்கேயும் கன் இல்லை, இந்த வீட்டு இந்த ரூம்லேயும் கன் இல்லை. சே, ஓடு ஓடு, இந்த சைடு தான் கன்று இல்லை, ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஓடணும். அடுத்து நம்மளுக்கு அடித்து பிடிச்சி அடித்து பிடிச்சி ஓடி பீக் அந்த சென்டர் வீட்டுக்கு, அதாவது அந்த பெரிய வீட்டுக்கு போயிட்டோம், பீக்கோட பெரிய வீட்டுக்கு. இந்த வீட்டில் மேக்ஸிமம் கன்ஸ் இருக்காது, சும்மா ஸ்மால் கன் தான், அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அடிக்கிற கன்லாம் அவ்வளோ இருக்காது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபேமஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து இன்ஹாலர் இருந்துச்சு, சே இன்ஹாலரையும் கிரனேடையும் எடுத்துகிட்டு சைடு வழியாக வெளியே வந்து இந்த வழியாக உள்ளே போய் பார்த்தேன், இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபாரெக்ஸ் கோப்பருக்கு எடுத்து வச்சுக்கோம், தேவைப்படும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதான் தேவைப்படுச்சு, இதை வச்சு தான் ஒரு கில் போட முடிஞ்சு. நல்லா சே, அந்த சைடு தான் போய் ஃபேமஸ் எடுப்பேன் நினைக்கிறேன். இங்கே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் வெயிட் பண்ணி ஒரு பிரச்சனை இல்லை, அங்கே போய் ஃபேமஸ் எடுத்து வேற லெவலில் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சே, உள்ளக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் கிடச்சிருச்சு. சே, கிடச்சது நம்ம சும்மா இருப்போமா, மேலே போய் எவனாச்சும் வரானா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை விட்டுட்டு எவனாச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக MP40 வந்துடுச்சு. வேறு லெவல் ஆகிப்போச்சு, சே MP40 தான் கிடச்சிட்டு இல்லை, இனிமேல் இதுக்கடா பயந்துக்கிட்டே இறங்கடா உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறக்கினேன். என்னெல்லாம் இருக்கும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஆயில் பேர் ஆயில் மாட்டிக்கிச்சு. நான் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வந்து இதில் வச்சுருப்பேன், ஆட்டோ பிக்கப்பில் வச்சுருப்பேன். ஏன்னா அந்த கிளைடர் அதெல்லாம் கிடைக்கும், ஓடையில் அதை அப்படியே குறைக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆனால் வச்சுருப்பேன். சரி, இங்கே ரிப்பர் கிட் இருந்துச்சு, எடுத்துகிட்டு இங்கே சஃப் போர்டு இருந்துச்சு, அது நல்ல விஷயமா போச்சு. சரி, எடுத்துக்கிட்டு ஆனால் அதை நான் ஒரு வாடி தான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுவும் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அப்படி தான் நினைக்கிறேன், தெரில. ஆனால் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஃபேமஸும் MP40 இருக்குது. MP40க்குன்னு புல்லட் இல்லை, சரி அந்த வீட்டில் புல்லட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தன்னம்பிக்கை தான் நான் விளையாட முடியும். நம்மளால் தன்னம்பிக்கை இருந்தால் தானே விளையாட முடியும். இந்த நம்பிக்கையில் உள்ளக்க போனால் இங்கே குளோவால் இருந்துச்சு. சரி, நம்மகிட்ட தான் குளோவால் ஜென்ரேட்டர் இருக்கே, ஃபஸ்ட்டு ரெண்டு குளோவால் அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருட்டோம், அடுத்து மூணு குளோவால் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜெர் மேலே போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே ஒரு குளோவால் இருந்துச்சு. நம்மளுக்கு வேறு லெவல் குஷியாக போச்சு, இந்த சைடில் ஒரு குளோவால் இருந்துச்சு, ஆனால் வேறு லெவலில் நம்ம யூஸே பண்ணல குளோவால், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஃபுல் குளோவாலாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் யூஸ் பண்ண குளோவால். சரி, மூணு குளோவால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தால் இங்கே ஒரு குளோவால் கிடந்துச்சு. சரி, குளோவால் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புனா இந்த வீட்டில் பார்த்தேன், இந்த வீட்டில் ஒருத்தன் இல்லை, ஆனால் இவனும் நின்று போன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் இங்கே தான் இவனும் நின்னான். அடுத்து சே ஓடு, இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு சஃப் போர்டு எடுத்துகிட்டு வேறு லெவலில் மேலே பறந்தாச்சு. போனதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே கல் இருந்துச்சு, அந்த சைடு எட்டி பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தனில்ல, ஆனால் எவனும் நடந்த சவுண்டு மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க வந்து பார்த்தா இங்கே ரெண்டு பக்கி ஓடி வந்துருக்குது. வேறு லெவலில் ஃபேமஸ் வச்சு சாத்து சாத்துன்னு ஒருத்தனை சாத்திட்டான், அப்படியே நின்றுட்டு இருந்தான். இன்னும் ஒரு செகண்ட் நின்றுதான் கூட அவன் சோழி முடிஞ்சிருக்கும். சே, பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இந்த சைடு தான் அவன் சுற்றி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்னான். சார், இங்கே வரல, அப்போனா நம்ம ஏமாற்றிட்டு இந்த சைடு வழியாக வருவோம் அப்படின்னு நினச்சேன். இந்த சைடு வழியாக திரும்பினா ஓகே, நம்ம மேலே போய் ஒரு நம்மள்ட ஒரு லேண்ட்மைன் இருந்துச்சு, சார் ஒரு லேண்ட்மைனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு உட்காந்தேன். மேலே வந்து அப்படியே எகிரிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லேண்ட்மைன் கிடைக்கும், இந்த லேண்ட்மைனை சார் அப்படியே போய் போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னடா செய்ய வந்துருவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சார், போட்டுருவோம், வந்தால் செத்தாக செத்துட்டு வரலாம், அதெல்லாம் வந்தால் நம்ம தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் போய் வசிட்டு வந்தேன். எல்லாம் அந்த சைடு தள்ளி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், ஏன்னா அப்படி வச்சா தான் எனிமி கண்ணுக்கு அவ்வளோ தெரியாது, அவன் வர்ற அவசரத்துக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டான். நீங்கள் படியில் வச்சா கூட ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவான், நிறைய பேர் அதான் தப்பு பண்ணுவீங்க. இந்த சைடு பார்த்தேன் வரானான்னு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த சைடு வந்து ரெண்டு பேர் ஏறி வந்துட்டானுங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஏறி வந்து அவனை நாக் பண்ணிட்டேன், கடைசியில் பார்த்தா ரிவ்யூ பண்ணிட்டான். எங்கே இந்த பொருவம் பாருங்க, அடி வாங்கிட்டான், நல்லா அடி வாங்கிட்டான், இவனை நல்லா நாக் பண்ணி விட்டேன் ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு.
கீழே பார்த்தீங்கன்னா கீழே அவன் டீம்மேட் நிற்பான். இவனை அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அவன் டீம்மேட் வேறு நின்றுட்டு இருந்தானா, இங்கே ரீலோடு வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சா. சரி கிரனேடை தூக்கி போட்டுருவோம், குக் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சுக்கிட்டே இருந்தான். சரி குக் பண்ணி போட்டுட்டு இந்த சைடு வந்துட்டேன், ஒருத்த நாக் ஆகிட்டான். சரி அவன் நாக் ஆகிட்டானே அவனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், செத்து போட அப்படின்னு போட்டேன். நடுவில் இவன் வந்துட்டு அவன் ஸ்கோப்புக்கு நடுவில் வேறு லெவலில் ஆகி போச்சு. இவனையும் போட்டு தெரியாச்சு, அவனையும் போட்டு தெரியாச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் புறக்கிட்டு சரி நம்ம ஃபேமஸை கழட்டி விட்ருவோம், ஏன்னா ஃபேமஸில் நம்மளுக்கு அவ்வளோ வராது, பக்கத்தில் இருந்தால் தான் அடிக்க வரும், அதுவும் ரொம்ப ஆபத்தாக ஆகிப்போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே எம்என் டபிள்யூஎச் அவன் இருந்துச்சு. சரி அதுக்கு முன்னாடி நம்ம மெட்கிட் சுற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்கிட்டை போட்டுட்டு தான் கீழே இறங்கணும் அப்படிங்கிறது ஒரு இதில் கீழே ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்திங்கன்னா ரிப்பர் கிட் யூஸ் பண்ணலான்னு உள்ளே வந்தேன், வெளியே காட்டலை. சரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தால் அவங்க உண்மையிலேயே சுத்தமாக குறையல போல், வெஸ்டிலேயே அடிக்கல போல, ஃபுல்லாக காலை தான் அடிச்சிருக்கானுங்க, அதான் ரொம்ப ஸ்லோவாக குறைஞ்சிருக்கு. சரி பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தேவை என்ன, ரெண்டு கில் கிடச்சிருச்சு, சரி முடிஞ்சிடா, இனிமேல் எப்படியாச்சும் வேறு லெவலில் கில் அடிக்கணும்டா அப்படின்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. சரி இதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம எம்என் டபிள்யூஎச் ஒன்று எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறாமலாம் கழட்டி போட்டுருந்தோம். இந்த இடத்துல வந்து ஏறாமல் அப்படியே கழட்டி போட்டுட்டு எஸ்ஜிஎம் எடுத்துக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன். இந்த எஸ்ஜிஎம் வந்துச்சு 20. சரி எதுவும் ஒரு மெட்கிட் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கிளம்புனேன். மெட்கிட் நம்மகிட்ட ஆல்ரெடி நிறைய ஆகி போச்சு, இனிமேல் எடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். சரி எடுத்துருவோம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்கிட் போய் எடுக்க போயிட்டேன். ஆனால் நான் ஓவராக மெட்கிட் எடுத்துட்டேன் இந்த மேட்ச்சில், இந்த மேட்ச்சில் இல்லை ரேங்க்டு மேட்ச்லாம் ஓவராக எடுப்பேன், அதை வச்சு இந்த மேட்ச்லேயும் ஓவராக எடுக்க பார்த்தேன். ஏன்னா காரணம் இண்டிகேட்டர் இருந்துச்சு, அதுக்கு பிளட் இருந்துச்சு. சரி பிரச்சனை இல்லை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து பேராங்க கழட்டி வச்சு தான், நம்மளுக்கு கையை வச்சு தான் ஓடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோவில் ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சுக்கிட்டேன். சரி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான், கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுவோம்டா எவ்வளோ வரப்போகிறான், இங்கே ஒரு லேண்ட் மைன் வச்சுட்டு போவோம்னு நினச்சேன். சரி நம்ம யூஸ் ஆகும் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் இங்கே வச்சுட்டே போயிருக்கலாம், ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தன் ஏறினான்னு தெரில, ஆனால் ஏறின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம எங்கள் ஃப்ரெண்டில் வந்து நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தவங்க ஓடி வந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் சரியாக பார்க்கலண்ணா, சவுண்டு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சரி அதை விடுங்க, ரொம்ப குழப்ப வேண்டாம். சரி இந்த வீட்டில் வந்து செக் பண்ணேன், இந்த வீட்டில் அவ்வளோ ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில, நமக்கு வேறு லெவலில் காண்டாகி போச்சு, என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மகிட்ட தான் 6 இது இருக்குல்ல, இங்கே வந்து லான்ச்சர் இருந்துச்சு, சரி லான்ச்சர் எடுத்துக்குவோமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. எடுத்துக்குவோம், இதை எடுத்தது தான்டா பெரிய தலைவலி அப்படிங்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கடைசியாக சொல்லுவீங்க பாருங்கள், ஏன்டா இதை எடுத்த அப்படின்னு ஏன்டே கேட்பீங்க. இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக லான்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். நான் வந்து M79 ஒரு லான்ச்சர் இருக்கும், அந்த லான்ச்சர் மாதிரி அடிக்கும்னு நினச்சேன், ஏன்னா அதை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணதில்லை, அதை மாதிரி அடிக்கும் அந்த மாதிரி போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வேறு லெவல் மொக்க போட்டுருச்சு, இதுதான் நம்மளை கொல்லவும் செஞ்சிச்சு மேக்ஸிமம், பார்த்துக்கோங்க. ஆனால் ஓசிக்கில் தட்டிட்டு போயிட்டானுங்க. கைஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஸ்பீடாக மேலே போயாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எவனும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு சவுண்டு கட்டிக்கிட்டே இருந்துச்சு, அவனும் கீழே நிற்கிற மாதிரியே. இங்கே அங்கே ஒரு எக்ஸாமேட் இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமேட் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு MP40 பதிலாக எக்ஸாமேட் எடுத்துக்கிட்டேன். இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா ரெண்டுமே ஷார்ட் கன் வச்சுருந்தா ஈஸியாக போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு MP40 பதிலாக எக்ஸாமேட் வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு எக்ஸாமேட்டுக்கு 100 ஆமாம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மெட்கிட் தான் ஓவராக இருக்குல்ல, மெட்கிட்டை 2 ரிமூவ் பண்ணிட்டு ஆரம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்கிட்டை வந்து 2 SGM ரிமூவ் இல்லை, ஃபஸ்ட்டு மெட்கிட்டை ரிமூவ் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே SGM தான் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன், எதை ரிமூவ் பண்ண சரியா தெரில, பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் இங்கே மெட்கிட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து எடுத்தேன், கரெக்டு மெட்கிட்டை தான் ரிமூவ் பண்ணேன். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளம்பியாச்சு. இப்போ வரை எவனோ உள்ளக்கு ஓடிக்கிட்டு இருக்க சவுண்டு தான் கேட்டுச்சு, எனக்கு தெரிஞ்ச இங்கே மேலே தான் நின்னானுங்கன்னு நினைக்கிறேன், அது தெரியாமல் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம். சரி நான் என்ன மேலேயே போகல அப்படின்னு சொல்லிட்டு, நான் மேலேயே போகல, அது மேலே தான் நின்னானுங்க, ஆனால் நான் மேலேயே போகல, சரி நம்ம கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரியாமல் படுத்துட்டேன். சரி நம்ம கீழே போவோம், ஏன்னா ஒரு வீட்டில் 2 எக்ஸாமேட் இருக்கிறதே பெரிய விஷயம், இங்கே 2 எக்ஸாமேட் இருந்துச்சு, நம்மளுக்கு லைட்டாக டவுட் வந்துச்சு. சரி அவனும் இருக்க மாட்டான் தான் நினச்சி போனேன், ஏன்னா ஏறாமல் வேற 2 ஒன்றா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக இறங்கி ஓடிட்டேன். பார்த்தா மேலே ஒரு டுவோ நின்றுக்கிட்டு இருந்துச்சு, சரியாக பார்க்கல, ஆனால் இங்கே போட்டுக்க மாட்டானுங்க, பின்னாடி அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தான். எவன்டா அடிக்கிறான் அப்படின்னு, கீழே தான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன். பார்த்தா மேலே தான் நின்றுருக்கான், அந்த சைடு நின்றுருக்கான் மேலே, ஆனால் கீழே தான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்தேன். சரி இல்லை இல்லை உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எவனாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கை பாத்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம், ஒரு ஸ்குவாடாகவே இருந்தாலும் வச்சு முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கு இறங்கிட்டேன். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா மேலே தான் நிற்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேலே நம்ம வரும்போது கரெக்டாக கண்ணி வெடி வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வந்துட்டேன். சரி என்ன வச்சாலும் பரவாயில்லன்னு, இங்கே ஒரு பண்ணி ஏறி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அடிச்சிருக்கலாம்ல, வெட்டியாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சரி போட்டு தெரியாச்சு, இவன் டீம்மேட் வேறு குச்சிக்கிட்டு இருந்தான், அடா பாவி இவன் கன்ஃபார்மாக வருவான், ஏன்னா வந்து M10 வச்சுருந்தான், அதை நான் பார்த்துட்டேன். சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
அது என்ன, அவன் எம்கிட்ட தூரமாக இறங்கிட்டானா, அவனை எம்கிட்டனால அடிக்க முடியல அவனால். சரி அவனுக்கு சந்தோஷமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கில் போட்டாச்சு. ஆனால் அவன் அவன் நினச்சிருந்தா நம்ம அடிச்சிருக்கலாம், அவன் இதில் ஏறாமல் இருந்திருந்தால் நம்மளை போட்டு தள்ளியிருப்பான். சரி பிரச்சனை இல்லை, இது ஒரு ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ஒளிஞ்சுக்கோங்க, இங்கே ஒளிஞ்சே இருங்க, மேலே இருந்தாலும் இருப்பானுங்க, நீங்கள் பொசுக்குன்னு மேலே ஏறிட்டீங்கன்னா உங்களை வச்சு கிழிச்சிட்டு போயிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அடுத்த தேவையில்லாத இருக்காங்க. சரி தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா ஜோன் வேறு சிங்காவை டைம் ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு கிரனேடு கொஞ்சம் எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரனேடு எடுத்தேன். கிரனேடு அவ்வளோதான் எடுத்தேன்னு நினைக்கிறேன், ஏன்னா பேக் வேலை ஃபுல்லாகிடுச்சு. சரி கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஏன்னா நம்மகிட்ட இப்போ 8 குளோவால் வந்துருச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி 8 குளோவால் செத்துட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களை பார்த்தோன்னே நான் செத்துட்டு வந்து நினச்சேன். சரி ரிப்பர் கிட்டு போட்டு கூட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு ஃப்ரெண்டில் போனாங்களா, வேற லெவல் காமெடி. பார்த்தீங்கன்னா பின்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க, வச்சு ஃப்ரெண்டில் ஏறிடுவேன், பின்னாடி சண்டை போடுற சவுண்டை கேட்டு எச்சே வருவேன். வந்து அந்த சைடு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க, எவன்டா எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவேன். வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் ஒளிவேன். வீட்டில் ஒளிஞ்சான் சரி, அது என்னடா லான்ச்சரை வச்சு வீட்டுக்குள்ளேயே அடிக்கிறவன், நான் வெளியே போவோம் அவ்வளோ தூரம் போவோம், அந்த M9 வச்சு M79 மாதிரி போவோம் அப்படின்னு நினச்சேன். லான்ச்சரு கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வெடிச்சிருச்சு, நம்மளுக்கு வேற லெவல் காண்டாகி போச்சு. காமெடியும் வாங்கி போச்சு. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்கோப்போடு அடிப்பேன், ஆனால் சரியாக ஸ்கோப்பில் சிக்க மாட்டான், ஏன்னா வந்து எக்ஸ்டமேட் ஸ்கோப் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தான் எங்களை கவர் பண்ண முடியாது, மீடியம் ரேஞ்சுக்கு தான் கவர் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் AWM Kar 98 4X ஸ்கோப் இந்த மாதிரி தான் செட் ஆகும். சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து உட்காந்தேன். ஸ்காரை எடுத்துக்கலாம் ஓனி வச்சுக்கிட்டேன். சரி ஸ்காருக்கு நம்மகிட்ட டபுள் டேமேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன். ஏன்னா ஸ்காராக இருந்தாலும் 7 அந்த மாதிரி தான் குறையும், இந்த மாதிரி தூரத்தில் இருந்துச்சு 11லேருந்து 7 வரையே குறையும். சரி இதை வச்சு உள்ளக்கே அடிச்சிட்டேன், நம்மளுக்கு 100 லைஃப் இறங்கிடுச்சு. அடா பாவி என்னடா தற்கொலை பண்ண பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டு போட்டு நான் அடிச்சுட்டு போனேன். இந்த காமெடி தான் பண்ணேன்னு இல்லாமல் 1 குளோவால் போட்டேன். ஏன் என்ன 1 குளோவால் போட்டேன், சரி இப்படி அடித்தா உனக்கும் லைஃப் குறையணும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவனே அடிக்காட்டியும் நான் ஜோனில் சிக்கி செத்துருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு 3 HP தான் இருந்துச்சு, கடைசியாக பார்த்துன்னு தான் தெரிஞ்சிருக்கும். நான் அவனை அடித்தது எனக்கு 3 HP ஆகி போச்சு. சரி விடு இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனது போயாச்சு. ஆனால் 4 கில் அடித்தாச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு லெவலில் ப்ரோ பிளேயர் கூட சோலோவாக நின்று கெத்தாக ஆடியாச்சு. ஓகேஸ் 4 கில் அடித்தாச்சு. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை, போயிட்டு வரேன்.